ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, வாழை மீன் கருவாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கலாம். உப்பு போட்டு நான் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கருவாட்டு குழம்புக்கு குழம்பை முன்னாடியே வந்து கூட்டி வச்சுக்கிறோம். புளியை நல்லா கரைச்சிட்டு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், புளிக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, குழம்பையும் கூட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு மண் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு தட்டி போட்டுடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா எண்ணெய் வற்றி வரணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு காயையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கணும். காய் பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குழம்பை ஊற்றிக்கலாம். பாருங்கள், கருவாட்டு குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. நல்லா கொதிச்சிட்ட பிறகு நான் சிம்மில் வச்சு ஒரு 20 or 30 minutes நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. காய் வெந்த பிறகு தான் நம்ம கருவாடை போடுறோம். முன்னாடியே கருவாடை போட்டுட்டோம்னா கருவாடு வந்து கரைஞ்சி குழம்பு ஃபுல்லாக முள்ளாயிடும். காய் வந்துட்ட பிறகு இப்போ நம்ம கருவாடை போட்டுக்கிறோம். கருவாடை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கருவாடு வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்து கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பெப்பர்தூள் போட்டுக்கலாம். பெப்பர்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. சுடு சுடு சாதத்தில் இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.